வெல்கம் டு ராப்டஸ் கேமிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஓப்பனிங், அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன கிரேட் ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோ ரோரிங் ட்ராகன் ஃபேவரட் கிரேட், இதை தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ராகன் ஹண்டர் ஃபேவரெட்டு இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று அவைன் டைரண்ட் கிரேட் ஒன்று இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று நான் ஓப்பன் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஹீரோ கிரேட்டை ஓப்பன் பண்ணிடுவோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 6:00 நான் ஓப்பன் பண்ணும்போது, ஓகே, ஒரு இத்து போன ஐட்டத்தை கொடுத்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை கிரேட் ஓப்பன் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி ஒரு மாதத்தில் செம்ம காண்டாக இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஒன்றும் சொல்கிற சுகர்கானி கொடுத்து ஏமாத்திட்டானுங்க. ஓகே, இப்போ ஓப்பன் டென்ஸ் மொத்தமாக ஓப்பன். வெறும் இத்து போனாயிட்டு சுற்றிட்டே போகிறோம். பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் பர்மனன்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு எதுவும் இருக்காது. தான் பாருங்கள் நல்லா சுற்றிட்டு இத்து போன ஐட்டத்தை கொடுத்து இப்படி ஊரை ஏமாத்திருக்கானுங்க. சரி, ஓகே, இந்த பப்ஜி மண்டேனுங்க எப்போவுமே நமக்குன்ட்டு எதையும் கொடுக்க மாட்டானுங்க, தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, இன்வென்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டல் இது இருக்குது ஆல்ரெடி, அதனால் இதை ஓப்பன் பண்ணி 7 சில்லர் கார்டு கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. ஓகே, இந்த ரெண்டு ஐட்டமும் யூசேஜ் கிடையாது, ஸோ டைம் லிமிட் தான். அதை வச்சுருந்தாலும் ஒரு யூஸும் கிடையாது. ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கிரேட் ஓப்பன் போயிடுவோம். ஓகே, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6:00 இப்போது. ஸோ யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் 2. ஓ மை காட், சாங்கிஸ் பேக்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க, பேக் ஸ்கின்னு கொடுத்துருக்கானுங்க, வேற லெவல் போங்க. ஓ மை காட், நான் எதிர்பார்க்கவே இல்லை அது கொடுப்பானுங்கன்ட்டு. ஓகே, அடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதையும் ஓப்பன் பண்ணுவோம். மேக்ஸிமம் என்ன வருது, எதையோ கொடுத்துருக்கானுங்க, ஒரு மூணு சில்வர் கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. ஓகே, இதையும் மேக்ஸிமம் கொடுக்கலாம். என்ன வருது, கமான் கமான் ஸ்டிக்கரை கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. அட, நாசமாக போனவனுங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி ஒரு மண்ணும் இல்லை. ஓகே, ஸோ ஃப்ளேம் ஃபயர் அடிச்சு இப்போ விளையாடுற டைமில் நான் இல்லை, எல்லாமே சில்வர் கான்ஸ். ஓகே ஓகே, பரவாயில்ல, ஒரு பேக்கு கிடச்சிது. ஓகே, இது இருக்குது, இதையும் அப்படியே மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணி விடுவோம். ஓ மை காட், டிஜே ஃப்ரெஷ் அவுட்ஃபிட் கிடச்சிருக்கு, வா சூப்பர் வேற லெவல். ஓகே, ஷேர் இதை அப்படியே சேவ் பண்ணி வைப்போம். ஓகே, ஐ காட் இட், ஓப்பன் பண்ணதுக்கு உருப்படியாக அதுதான் கிடச்சிது. ஓகே, நீங்கள் புரியுது, இந்த கிரேட் ஓப்பனிங் வந்து 100 வந்ததுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணுவேன், அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கவே வேறு லெவலில் இருக்கீங்க பாருங்கள், டிஜே ஃப்ரெஷ் அவுட்ஃபிட் செம்மையாக இருக்கு இல்லைங்க, வேறு லெவலில். ஒயிட் அண்ட் ஒயிட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த பேக் ஒரு பேர் வந்து சான்குயின் பேக் பேக் அப்படின்னு போட்டிருக்கானுங்க, வயலில் நுழையிற மாதிரியே பேர் வைக்க மாட்டானுங்க. இது ஏதோ தலப்பா கட்டு மாதிரி ஏதோ கொடுத்துருக்கானுங்க, இது ரொம்ப கேவலவாதி மாதிரி இருக்குது. இது இதுவே பரவாயில்லன்னு தோணும், கீரை வேண்டாம். ஓகே ஓகே, இவ்வளோ தான் கிடச்சிது. ஸோ அடுத்த கிரேட் ஓப்பன் பார்க்கலாம் பொறுமையாக. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாமே இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ப்ரீமியம் கிரேட் தான் ஓப்பன் பண்ணோம். ப்ரீமியம் கிரேட் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நம்ம இல்லைப்பா. சோல்ஜர் கிரேட் இப்போ நான் அதிகமாக இதுவும் இல்லை, இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ஸோ கேரண்டட் ஐட்டம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். லக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட், ஐ காட் பிலீவ் இட், ஸ்கேரல் கிடச்சிருக்கு, அது ஃபைனல். ஓ மை காட், ஐ கான் பிலீவ் இட், இது கண்டிப்பாக என்னால் நம்பவே முடியல, வேற லெவல். இங்கே பாருங்க, ஸ்காரல் அது பர்மனண்ட்டு, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு கடைசியில் கேரண்டட்ல கொடுத்துருக்கானுங்க, உண்மையில் வேற லெவலுங்க, சூப்பர் வேற லெவல். ஓகே, ஓபி ஓபி சென்ட் பர்க், எல்லாருக்கும் பர்க் சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, போய் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டோம், பார்த்துக்குங்க. இதுதான் வந்து அபிஸ் கமெண்டர் ஸ்கேரல் கிடச்சிருக்கு. ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் இட், கடைசி நேரத்தில் இது கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இன்னத்தில் போனீங்கன்னா அப்படியே தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அசால் ட்ரிப்பல். ஓகே, ஸ்கேரல் அதிகமாக வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள், அது கரெக்டுதுங்க, அப்படியே வேறு லெவலில் இருக்குது ஸ்கேரலே, வேறு லெவல் மாஸாக இருக்குது.
கண்டிப்பாக எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஹாப்பி ஃபார் சப்ளை கிரேட். 100 கிரேட் ஓப்பன் பண்ண போதெல்லாம் ஒரு மண்ணும் கொடுக்கல, 80 கிரேட் ஓப்பன் பண்ணேன் ஸ்கேரலுக்காக, அப்போயெல்லாம் எதுவும் கொடுக்கல. இப்போ சும்மா ஏதோ கடைசி ஃபைனலில் ஓப்பன் பண்ணான்னு ஓப்பன் பண்ணால் கரெக்டாக கொடுத்துட்டானுங்க. ஓ மை காட், ஐ கான் பிலீவ் இட். இதை கண்டிப்பாக என்னால் நம்பவே முடியல. ஸோ ட்ராகன் அண்ட் சென்ட்டுக்கு வந்து இது கொடுத்துருக்கு, கிடச்சிருக்கு. ஓகே, இதுக்கு பர்க் வந்திருக்கு, பட் கேரலுக்கு நான் சென்ட் பண்ண அதுக்கு பர்க்கே வரலையே, தெரியலையே. ஓகே ஓகே, ஹோப்பி சூப்பர் ஹாப்பி ஃபார் இட். ஸோ என்னோடய கிளான் மெம்பர்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்க் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் மட்டும் தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்க் எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாகின் அடிக்கடிக்கு எது கொடுக்குது, எதுக்காக அப்படின்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.